தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டன் புறப்பட்டு சென்றார். வேலை சொல்லியே கொள்றாங்க. ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். அரசியல் கல்வி பயில்வதற்காக அண்ணாமலை லண்டன் செல்லும் நிலையில் 13 வாரங்கள் பயின்ற பிறகு இந்த ஆண்டு இறுதியில் மீண்டும் சென்னை திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வந்துடுவீங்களா மாமா? அப்படி எல்லாம் கேட்கப்படாது, போங்க. இந்நிலையில் சென்னை விமான நிலையத்திலிருந்து லண்டன் புறப்பட்டு சென்ற அண்ணாமலையை பாஜகவினர் உற்சாகமாக வழி அனுப்பி வைத்தனர். எங்கேயோ போய்த்தடாதீங்க, எங்கேயோ போய்த்த. விடிய விடிய பால் கறந்தது எனக்கு தெரியுமல்ல, வேலை செய்யாம உழைக்காம வந்தன. விடிய விடிய பால் கறந்தது எனக்கு தெரியுமல்ல. மாட்டு துணியை தூக்கி பார்த்த மூதேவி, நீல எச்ச திருப்பி கொடுத்துருவோம். விடிய விடிய பால் கறந்தது எனக்கு. விடிய விடிய பால் கறந்தது எனக்கு தெரியுமல்ல. வேலை செய்யாம உழைக்காம வந்தன. விடிய விடிய பால் கறந்தது எனக்கு தெரியுமல்ல. விடிய விடிய எங்க அப்பாவோட மம்முட்டி பிடிச்ச கை என்ன காப்பு கச்சிருக்கு பாருங்க. கால உடிச்சு புடி அந்த கேமரா. உங்களோட கூட்டணி இருந்த ஒரே காரணத்துக்காக அடிமைங்கிற பட்டத்தை சுமந்ததும் நாங்க தான். இன்னும் சொல்ல போச்சுன்னா, இந்த கூட்டணி தர்மத்திற்காக பேச போய் நான் கூட சங்கிங்கிற பட்டம் தான் வாங்கியிருக்கேன் நிறைய இடத்துல. இதுதான் கள அரசியல், இதுதான் யதார்த்தம். 20,000 புக்கு படிச்சவருக்கு திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணது அப்படிங்கறது படிக்கலையா? களம் என்ன, எதை வச்சு களங்கணும், கொள்கையை பேஸ் பண்ணி பண்ணணும். உங்களோட மத ரீதியான கொள்கை இங்க எடுபடல. Why did the BJP lose so badly in Tamil Nadu? So Tamil Nadu politics has always been dominated by two players. One is DMK, another is ADMK. So it's called the Dravidian politics. One thing we don't vote for religion parties. It's not that BJP is a religious party, but then we want to keep religion away from politics. Not just religion, we want to break caste. So the whole Dravidian movement is about neglecting caste completely and throwing it in dustbin. It is about social justice. So these are things that people vote on. This is how it gets passed for sector. இப்போதும் அண்ணாமலை மட்டும்தான் விமர்சிக்கப்படுறாரு. பிஜேபியோட கொள்கை அல்லது மத்திய தலைமை, அப்கோர்ஸ் இப்ப ஃபண்ட்ஸ் கொடுக்கலன்னு கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க. பிரதமர் மோடி உள்ளிட்டவர்கள் விமர்சனம் இருக்குதாங்கிறதையும் இவங்க கேள்வி எழுப்பிட்டிருக்காங்க. அதுல இருந்து தான் அந்த விமர்சனம் தெரிவிக்கிறாங்க. அப்ப இது வெறுமனே தனிப்பட்ட முறையில அண்ணாமலைக்கு எதிரான தாக்குதல் அப்படிங்கறதோட சுருங்குதா? இல்ல, அருமையான ஒரு உதாரணம் சொல்றேன். மத்தியில யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, தமிழகத்துக்கு நிதி அள்ளி கொடுங்கன்னா கிள்ளி தான் கொடுத்துருக்காங்கிறது பல இடத்துல சொல்லியிருக்கு. சாக்கடையில பிறந்து குப்பை தொட்டியில வளர்ந்து சரி எவையவன் கைகாலையோ பிடிச்சு ஃபேக்டரியில வேலைக்கு சேர்ந்து அந்த கான்ட்ராக்டர் இந்த இன்சார்ஜ் லேபர் லீடர்னு போட்டு தள்ளி முதலாளி கையை நக்கி காலை நக்கி கஷ்டப்பட்டு ஒரு போஸ்டுக்கு வந்து அப்பாட வாழ்க்கை நிம்மதியா போகுதுன்னு நினைச்சா கர்ம அந்த பேய் வந்து நிக்குது. மகாராஷ்டிராவில் பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட 35 அடி உயர சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்துள்ளது. சர்தார் பட்டேல் சிலையும் சர்வநாசம் சர்வநாசம். பிரதமர் மோடி திறந்து வைத்த இந்த சிலை 8 மாதங்களுக்குள்ளாக சரிந்து விழுந்து சுக்கு நூறாக உடைந்துள்ளது. வந்த எல்லாமே நடக்குறாங்க. உடைந்திருப்பது பாஜக ஆட்சியில் ஊழல் உச்சகட்டத்தை அடைந்துள்ளதை காட்டுவதாக. மோசம் பண்ணிட்டீங்களா? காரணம் நீதாண்டா. உன்னையே ஏதாச்சும் பண்ணாதான்டா.
ஊழலுக்கு வரலாற்று நாயகர்கள் கூட தப்பவில்லை என்று அந்த கட்சி காட்டமாக விமர்சித்துள்ளது. உன்னையும் விட்டு வைக்கலாம் அந்த குரங்கு. பிரதமர் மோடி திறந்து வைத்து ஓராண்டு நிறைவடைவதற்குள் தரமற்ற கட்டுமானத்தால் சிலை உடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், இந்த துஷ்டன் விட்டு தூரம் போ, சத்ரபதி சிவாஜி சிலை சரிந்து விழுந்து துண்டு துண்டாக உடைந்ததற்கு மோடி திறந்து வைத்த காரணம் என்று. இப்படி இவருடைய பாதம் பட்ட இடமெல்லாம் அழிஞ்சு போறதாலதான் பக்தர்கள் இவரை அன்போடவும் பண்போடவும் பாசத்தோடவும் மோடி அழைக்கிறாங்க. எனக்குலாம் தேல் கொட்டிச்சு, தேல் கொட்டிச்சுன்னா ரொம்ப வலிக்கும்பாங்க. தேல் கொட்டிச்சு ரொம்ப வலிக்கும் போல் இருக்கு, ரொம்ப வலிக்கும் பயம் கட்டுவாங்க. ஒரு நாள் முதுகுல படுத்திருக்கிற படுக்கையில கிடைச்சி முதுபுறம் கொட்டி விட்டுருச்சு. என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன், அது தேல் செத்து கிடக்கு. அப்புறமா இந்த தேல் தான் கொட்டி வச்சாடா, இவ்வளவுதான் வலியா? எங்க அம்மா 1000 ரூபாய் கடிச்சா, கல்லூரிக்கு போற என் தங்கச்சி கடிச்சா, புரட்சி பெண் திட்டத்துல எனக்கு 1000 குடுங்கன்னு கடிச்சா, தமிழ் புதல்வன் திட்டத்துல எனக்கு 1000 குடுங்கன்னு என் பிள்ளைய கேட்டாங்களே என் தம்பி. ஏண்டா பரதேசி, உங்களை பத்தி எல்லாம் பேசுறதுக்கே கேவலமா இருக்கடா. ஒரு ஏழை எளிய பிள்ளைங்க 1000 ரூபாய் வாங்குறது உங்க கண்ணையே அப்படி உறுத்துது. நாங்க கேட்டோமா, நாங்க கேட்டோமா, நாங்க கேட்டோமா, யாரு கேட்டா உங்ககிட்ட கட்சி ஆரம்பிக்க சொல்லி? நாங்க கேட்டோமா சீமான் படம் எடுக்கணும்ட்டு, நாங்க கேட்டோமா சீமான் வசனம் எழுதணும்ட்டு, நாங்க கேட்டோமா நீங்க ஈசிஆர்ல வீடு வாங்கணும்ட்டு. ஏன்னா எல்லாத்தையும் நீங்க வந்து கருத்து கணிப்புன்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் செய்யறா? ஈழத்துல எல்லாரும் கேட்டுத்தான் பிரபாகரன் போராட்டத்துக்கு வந்தாரா? ஒடுக்கப்பட்டார், அதனால அவர் என்ன செஞ்சாரு? போராட்டத்துக்கு வந்தார். என்ன லாஜிக் இது? எதை கேளு? நாங்க கேட்டோமா, நாங்க கேட்டோமா, நீங்க கேட்க மாட்டீங்க, நீங்க உங்களே கேட்பீங்க. உங்களுக்கு 1000 ரூபாய் தாங்கன்னு விவரமா கேட்டீங்கல்ல நீங்க. ஒண்ணுமே கிடையாது. ஒரு 1000 பேர் நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது என்பது பெரிய தொகை இல்லை. சில ஒரு 1000 பேர் மாசம் மாசம் வங்கியில போட்டுறீங்கன்னா ஒரு தொகை, பெரிய தொகை இல்லை. அட வெக்கம் கேட்டீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் கிளிய மாலையில? நெடுஞ்செழியன் அறநிலையத்துறை அமைச்சரா இருந்த போது ஒரு கோயில்ல திருநீர் கொடுத்தான், கல்லு மேல போட்டு வந்துட்டார். அதுக்கெல்லாம் ஹண்டேன்னு ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் கேட்டார் கேள்வி, அவர் சொன்னாரு, அறநிலையத்துறை பாதுகாப்பு அமைச்சரின் வேலை இதை பராமரிப்பது தான். அளந்து கொடுக்கிற 5 மரக்காலில் 2 மரக்கால் அர்ச்சகர் வீட்டுக்கு போகாமல் இருக்குதான் பார்த்துக்கிறது தான். ஆண்டவனுக்கு சக்தி இருக்கிறதா என்பதை ஆராய்வது என் வேலை அல்லன்னு சொன்னார் அறநிலையத்துறை பாதுகாப்பு அமைச்சர். இவர் எல்லாத்தையும் மிஞ்சிட்டு போயிடுவார் போல் இருக்கு, செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது வந்து ஓரளவுக்காவது மதச்சார்பையும் பின்பற்றுகிற தமிழ்நாட்டில் வடக்க மாதிரி தான். நீங்கள் கர்நாடகத்துக்கு போனால் புவனேஸ்வரி பூஜை செய்யாமல் எந்த நிகழ்ச்சியும் நடக்காது, அரசு நிகழ்ச்சியும் நடக்காது. அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அங்கே பூஜை போடுவான். இப்போ நம்மளும் அப்படி தான் ஆயிடுச்சு. கடைக்கால்கோள் விழா என்றார்கள், அடிக்கல் நாட்டு விழா என்றார்கள், இப்போல்லாம் பூமி பூஜைன்னு மட்டும்தான் பத்திரிகையில் செய்தி வருது. அமைச்சர்களும் இருந்து செய்கிறார்கள். இதையெல்லாம் நம்ம விட்டோம்னு வச்சுங்களேன், தொடக்கத்தில் விடுவது என்பது எங்கே போய் முடியும்னு தெரியாது. எனவே நாம் இதையெல்லாமே நாம் வந்து இதை சுட்டி காட்ட வேண்டிய தேவையும் அதை நெறிப்படுத்த வேண்டிய கடமையும் நமக்கு தான் இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்ச. ஸ்டாப் பண்ணு. இங்க 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 வா. ம் ம் படக்கி படக்கிலடி படக்கி மண்டல மட்டும் அடிச்சறா, கலக்கத்துல உள்ள வருவா. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.